ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க. இந்த ஒரு திருப்பங்களானது வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது எப்படிங்க சாத்தியமாகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல அடுத்த 7 நாட்கள் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க. அதாவது ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது, அதாவது நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு அந்த கெட்ட விஷயங்களில் இருந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்வதோடு நல்ல விஷயங்கள் பெறப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல இன்னுமே நம்முடைய கூடுதல் உழைப்பை போட்டுட்டு வரும்போது அந்த இடத்துல நாம இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருந்து கொண்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சிவனின் ஆசையால அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் சுப காரியங்களானது தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24/6/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் முழுவதும் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் மேச ராசியிலையும் புதன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து இருக்காரு. மற்றபடிக்கு எப்போதும் போல கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது. எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றம் மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 9வது இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ துலாம் ராசி நேயர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தீங்கன்னா இப்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது. அதாவது சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாத திறமையால சின்ன பின்னமாக்கி விடுவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கான வெற்றியானது வந்து சேருங்க. வாத திறமையால வெற்றியை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி வழக்கறிஞர்களுக்கு அமைய போகிறது. மேலும் மருத்துவர்களுடைய மகத்துவமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகளானது தொழில்துறைக்கு மிகவுமே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது தொழிலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க கொடுங்க. அந்த வகையில் சந்திரனுடைய நகர்வானது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த முறை சாதகமாக அமைஞ்சு தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமையப்போகிறது. ஆன்லைன் வர்த்தகங்களில் அலுப்பு இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள். அதாவது துலாம் ராசி நேயர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வேலையானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. எந்த அளவுக்கு வேலையானது அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு பணமும் பார்த்தீங்கன்னா கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க. இதன் மூலமாக எந்தவித அலுப்பும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு வேலையை பார்த்துட்டு வருவீங்க. அதன் மூலமாக ஒரு நல்ல சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக
இது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உயர ஆரம்பிக்கும். செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு என்பதால மனைவியுடைய தங்கையால குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால மனைவி மற்றும் அவங்களுடைய தங்கையுடைய விஷயங்கள்ல நீங்க ஈடுபட வேண்டாங்க. ஏனென்றால் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டும் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. மேலும் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது, அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு எட்டாம் இடத்துல இருக்காரு. நீண்ட நாளாகவே தொந்தரவு செய்து வந்த நோய் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை துலாம் ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருந்தாங்க. அதுலயும் இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தற்போது சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில இருப்பதால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியாக சில சிக்கல்களை சந்தித்து கொண்டே இருந்தாங்க. என்னதான் எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கு உரிய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு வந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையானது தீர்வுக்கு வராமலேயே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவை கொடுத்து கொண்டே இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா அந்த நோயில இருந்து உங்களுக்கு விடுதலையானது கிடைக்க போகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தீர ஆரம்பிக்க போகிறது. சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்தில் ரொம்ப நாட்களாகவே வீட்டில் மங்கள நிகழ்ச்சியே நடக்கல. எது செஞ்சாலுமே அதில் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு கோவிலுக்கு குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அதில் கூட ஏதாவது ஒரு தடையானது வந்துடுது. ரொம்பவே இதெல்லாமே இப்போ மனதுக்கு கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமை மாறி மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மாற்றமாக அமைய போகிறது. சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு. அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சம்பாதித்து அதை சேமித்து வைக்கிறீங்களோ அது உங்களுடைய வருங்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போது கையில் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்குவதோ அதற்கு வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ இது போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போது கொஞ்சம் பணத்தை சேமித்து வைங்க. கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துடுங்க. இப்போது நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பணம் உங்களுடைய வருங்காலத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஏன்னா பணம் இல்லாத சமயங்களில் நீங்கள் கடனுக்காக ஒரு சிலர்கிட்ட நின்றுப்பீங்க. அவங்க கடன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு உங்களை பார்த்தீங்கன்னா அலைய விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சந்தித்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்திக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு செலவுகளாக இருந்தாலும் செய்துடுவாங்க. அத்தியாவசியமான செலவுகளை செய்துட்டு அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுவது தான் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமாகவும் இருக்குங்க. ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு. எளியும் புனையுமாக இல்லற வாழ்க்கையானது நகர ஆரம்பிக்குங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டுங்க. எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துவதன் மூலமாக முழுமையான ஒரு நல்ல லாபத்தையோ இல்லைன்னா நல்ல ஒரு பலனையோ அனுபவிக்கலாம். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. இரண்டே விஷயம் தாங்க, செலவுகள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தேவையா அப்படிங்கிறத அறிந்து அந்த விஷயங்களில் செலவு செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. அதே போல் உங்களுடைய மனைவி இல்லைன்னா அவங்களுடைய தங்கையுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துட்டு வந்தால் போதுங்க. மற்றபடிக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா
சுக்கிரனுக்கு மகாலட்சுமிக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கோ இல்லைனா உங்களால் போக முடியல அப்படின்னா வீடுகளிலேயே இருந்து பூஜை அறையில் 2 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுமே சுபமான நாட்களாக அமைவதோடு உங்களுடைய வீடுகளில் நிறைய மங்களகரமான சுபமான விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க. காரிய தடை நீங்கும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க. துலாம் ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்களுக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.